நகவனி, 1729 பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். முத பகா என்னன்னா என்னன்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்னது? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய தான் பகா எண். சும்மா ஒரு இதுக்காக நம்ம போட்டுக்கலாம். ஒன்னுன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்ப சும்மா பகா என்னது? 2, 3, 5, 7, 11, 13 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம இந்த நம்பரை பகா காரணிப்படுத்தணும். அப்ப என்ன அது? 1729. இப்ப இது வந்து 2 வகுபடாது, புரியுதுங்களா? 2 வகுபடாது. ஏன்? ரெட்டை எண் இல்ல. 3 கூட்டி பாருங்க இத, புரியுதுங்களா? ஏன்னா பகா என்னன்ட்டாங்க, எதால வகுபடுதுன்னு செக் பண்ணணும். அப்ப 1, 7, 8, 8, 2, 10, 10, 9, 19 பத்தொன்பதுன்றது மூணா வாய்ப்பாட்டுல வராது. 5 வகுப்படாது. ஏன்னா ஒன்னா 5 முடியல, இல்ல 0 முடியும். அப்ப 5 வகுப்படாது. அடுத்தது 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 வகுப்படுமான்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா பாருங்க, 172, அதாவது இந்த கடைசி இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கடைசி இலக்கத்தை 2 பெருக்குங்க. இந்த கடைசி இலக்கத்தை என்ன பண்ணும்? 2 பெருக்கணும், இல்லாட்டி டபுள் பண்ணணும், ரெட்டிக்கணும். இத 9 2 என்னது? 18. இந்த 172ல இருந்து இந்த 18 கழிக்கணும. 172ல இருந்து எதை கழிக்கணும்? 18 கழிக்கணும். கழிச்சா என்னது? 154. 154ன்றது 7 வகுபடும். 2, 7, 14 மிச்சம் 1, 2, 7, 14. அப்ப இந்த எண் முழுமையும் 7 வகுபடும். இது வகுபடுத்தன்மையில படிச்சிருக்கிறோம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், புரியுதுங்களா? 2 போட்டிருக்கிறேன். டிவிசிபிலிட்டி பை 7 ரூபி தரசானாலே வரும், ரைட் அடிக்கண்ண. அதனால இது வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப 7 வகுபடும் இல்லையா மிஸ், எனக்கு இதெல்லாம் தெரியாது மிஸ் அப்படின்னாலும் நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீ 7 போட்டு வகுத்து பாரு. ஏன்னா 2, 3, 5 கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தெரியும், செக் பண்ணிட்டோம். இப்ப 7 வகுக்கலாம். இங்க நம்ம என்னது? 2, 7, 14. 17ல 14 போச்சுன்னா மீதி 3. அப்ப இங்க 32. அடுத்த என்னது? 3, 7, 21, 4, 7, 28, 5, 7, 35. அப்ப 5 வராது. 4, 7, 28. 32ல 28 போச்சுன்னா மீதி 4. 49. 7, 7, 49. புரியுது அடிக்கண்ண? இப்ப 7 வகுப்பட்டுருச்சு. அதனால இந்த மெத்தடு தெரியலன்னு போது உடனே அதுக்காகவும் டென்ஷன் ஆயிக்க கூடாது. நான் தான் சொல்றேன் பாசிட்டிவிட்டி. 7 நான் செஞ்சு பாக்குறேன் மிஸ் வகுப்பட்டுச்சேன் இல்லையா, அடுத்தது நான் 11 போய்க்கிறேன் அப்படின்னு போக வேண்டியதுதான். இப்ப அடுத்தது என்ன இது அப்படின்னா, இப்ப 11 இது வகுப்படாது. நமக்கு நல்லா தெரியும், 11 பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இல்லையா? என்னது என்னது? 2, 11, 22 மிச்சம் என்ன வருது? 2, 27, 27 11 வகுப்படுமா இல்ல? வகுப்படுத்தன்மையில பாக்கலாம். அடுத்தது அப்ப அது கிடையாது. அடுத்தது எங்க போகணும்னா 13. அடுத்தது என்னது? 13. எத்தனை 13 வருது? 13. 24ல 13 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 11. அப்ப இங்க என்ன வருதுன்னா 117. இங்க என்ன வருது? 117. நமக்கு இங்க என்ன இருக்கு? 13 இருக்குது. 10, 13 எவ்வளவு? 10, 13 எவ்வளவு? 130. ஆனா இங்க 117 இருக்குது. அப்ப 9 போடலாமா? பாருங்க, 9 × 13. 9, 3, 27 மிச்சம் 2. 9, 9, 9, 2 கூட்டினோம்னா 11. அப்ப 19 வந்துருச்சா? 19ன்றது என்னது? பகாயன். 19ன்றது என்னது? பகாயன். புரியுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அப்ப பகாயன் நம்ம இது வரைக்குமே எழுதி பார்த்திருந்திருக்கலாம், ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப 7, 13, 19. இப்ப நம்ம இதை எப்படி எழுதணும்னா, 1729 = 7 × 13 × 19. ஆனா அவங்க என்னன்னு கேக்குறாங்க, அடுக்குகளின் கூடுதல். எதுவுமே இல்லைன்னா அடுக்கு என்னன்னு அர்த்தம்? 1 அர்த்தம். அப்ப இந்த அடுக்குகளின் கூடுதல் என்ன? 1 + 1 =
இங்க என்னன்னு போடணும், பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். ஒன்னு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு என்ன அடிக்கணும், மூணு தான் ஆன்சர் ரைட்டா. அதனால இது நான் திரும்பவும் சொல்றேன், லேட் ப்ளூமர்ஸ்க்காகத்தான் இவ்வளவு பொறுமையா இது செய்யறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல 13 இங்க என்ன நம்பர் வரும்ன்றது தடுமாறுவேன். நான் கரெக்டா சொல்றேன், ஏன் 10 இருந்து போனேன் அப்படின்னா எப்போதுமே மிஸ் 5 சொல்லுவேன். இது ஏன் 10? இங்க 117 வந்திருக்குது. இங்க என்ன வந்திருக்குது, 117. நமக்கு இங்க 13 போது 130 தெரியும், 10 × 13 130 தெரியும். அதனால அதுக்கு முந்தனை இது, புரியுதுங்களா? பாருங்களேன், 130 இருந்து நம்ம 13 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், 117 கிடைக்கும், புரியுதுங்களா? அதனால இது தெரியாது. ஆனா 10 130 வருதுன்றதுனால 9 எடுத்து பாக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது இது வருது. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? அதனால இந்த வகுபடுத்தன்மை, 7 வகுபடுத்தன்மையை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். முடிகிற குழந்தைங்க என்ன இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடிக்கண்ணு. புதுசா உண்மையில கடைசி இலக்கத்தை என்ன பண்ணும், ரெட்டிக்கணும். ரெட்டிச்சு இதுல இருந்து களி, இந்த வரக்கூடிய எண் என்ன ஆகணும், 7 வகுபடணும். வகுபட்டுச்சுன்னா இந்த முழு எண்ணு 7 வகுபடும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? தேங்க்யூ. அதனால இது கரெக்டா அடுக்குகள் போது ஒண்ணுமே எண் கொடுக்கலன்னா உடனே அடுக்குகள் இல்லைன்னு நினைச்சுக்காத. என்னது, 1 7 எத்தனை தடவை இருக்குது, 1 தடவை. 13 எத்தனை தடவை இருக்கு, 1 தடவை. 19 எத்தனை தடவை இருக்கு, 1 தடவை. அதனால இந்த அடுக்குகளினுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு பகா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால இங்க பகா என்னால நம்ம பண்றோம். புரிஞ்சுதா?